ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலையின் பயன்கள். சாதாரண வேர்க்கடலை தான், ஆனால் அதில் அவ்வளோ 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 நன்மைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப சத்து வாய்ந்தது. இதை வந்து நம்ம கடையில் வாங்கி ஸ்நாக்ஸு இந்த பேக்கெட் ஐட்டங்கள் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை கொடுக்கலாம். நம்ம வேர்க்கடலை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதற்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே, இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே தடுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகுது வேர்க்கடலை. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஞாபக சக்தி வந்து கொடுக்குது குழந்தைங்களுக்கு. நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வேர்க்கடலை ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கிறத அப்படியே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய திறன் வந்து அதிகரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலையில் இருக்க உயிர் வேதிப்பொருட்கள் நரம்பு செல்களை நல்லா வச்சுக்க தூண்டுது. அதனால் இதை வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட்றத விட இதை வந்து வேக வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் வந்து வறுத்தும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக இதை சேர்த்துக்கணுன்னா சட்னி மாதிரி துவையல் மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்லாம். காரம்லாம் உப்புலாம் போட்டு ஒரு இட்லிக்கோ சாப்பாட்டுக்கோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம், வறுத்தும் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி துவையல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து இது பெனிஃபிட் இருக்குது இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இதோட மகத்துவம் தெரிஞ்சு இதோட பெனிஃபிட் அதிகமாக இருக்குது, இதை வந்து அவாய்ட் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.